ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 மினிட்ஸ் 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 64ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள்ங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் மாரி. இப்போ நம்ம பண்ண போகிற நானற்ற தியானம் வந்து என்னென்னா, உள்ளுக்குள்ள வி ஆர் ஃபேர்ம்லி ரூட்டட் வித்தின் அப்படின்றது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வந்துட்டுருக்கிற இடம், உணர்ச்சிகள் பிரிந்து கொண்டிருக்கும் இடம், பாவங்கள் உதித்து கொண்டிருக்கும் இடம், கவனங்கள் சிதறி கொண்டிருக்கும் இடம், எல்லாம் எங்கே உள்ளதான். இந்த உள்ள எங்கே நீங்கள் இருந்தாலும் அதுவே வந்து ஃபஸ்ட் பெரிய கிராண்டிக்கு உங்களுக்கு குத்தாச்சு. யூ ஹவ் சக்சீடட், ஆன்மஞான பாதைக்குள்ள வந்துட்டீங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா போறோம், அதுக்கப்புறம்தான் அலுப்பு சலிப்பு வெறுப்பு, என்னடா இவ்வளோ தாட்ஸ் வருது, தாட்ஸ் என்ன பண்றது, என்னால ஒன்றும் பண்ண முடியலையே, இந்த கதறெல்லாம் வந்து இருக்கட்டும். பட் உள்ள வந்துட்டீங்கல்ல, ஏன்னா அங்கதானே இப்ப நடக்கணும். நீங்கன்றது உணர்வு ரூபமா, எண்ண மயமா, உணர்ச்சி மயமா, பாவமயமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடம் தானே உங்களுடைய வாழ்க்கை, அதுதானே களம். அந்த களத்துல வந்து நீங்க பிரவேசம் பண்ணிட்டீங்கல்ல, அந்த அந்த பாக்ஸிங் ஸ்டேஜில் வந்து குதிச்சிட்டீங்கல்ல, க்ளவுஸை போட்டுட்டு குதிக்கிற மாதிரி குதிச்சிட்டீங்கல்ல, அதுவே அற்புதமான ஆரம்பம். கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க, தைரியமா இருங்க. உள்ள வந்து மனத்துல இருந்தாலும் சரி, அதாவது எண்ணங்கள்ல இருந்தாலும் சரி, பழைய அனுபவங்கள் வீடியோ காட்சியாக வந்தால் அதில் இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படுற உணர்ச்சிகளில் இருந்தாலும் சரி, பாவங்கள்ல இருந்தாலும் சரி, கவனங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒன்று விட்டு ஒன்று மாறி 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 சுற்றி சுற்றி சுழண்டு வந்தாலும் இருந்தாலும் சரி, எல்லாத்துல இருந்தாலும் நீங்கள் ஆன்மசாதகன், ஆன்மசாதகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், கரெக்டாக போயின்ட்டுருக்கீங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எண்ணங்கள் இருக்கே, இவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கே, நான்லாம் தீருவேனா, எல்லா அலுப்பு செழிப்பெல்லாம் கூட அந்த மனமாவே போட்டுருங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் உள்ள வந்துட்டாலே போறங்க. ஆனால் இந்த உள்ள வர்றதுன்றத வந்து நீங்கள் அடிக்கடி இந்த நானற்ற தியானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருப்பி 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 சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே வெயிட்டிங்கில் இருந்தீங்கன்னா கூட அங்கங்கே ஒரு சேர் கிடைச்சதுன்னா உட்காந்துருங்க. கண்ணை மூடிட்டும் பண்ணலாம், கண்ணை திறந்துக்கிட்டும் பண்ணலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் கண்ணை மூடி நிறைய அறுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்பேற்பட்ட உரத்தை கூட்டும். உள்ளே மனத்திலிருந்து அகந்தை உதிக்கும், பாவமாக உதிக்கும், நாட்டமாக உதிக்கும். அந்த இடம் வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆன்மசாதகர், யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். இதை மாத்திரம் அறுதிட்டு கூற முடியும். தைரியமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள், ஆன்மஞானம் அடைவீர்கள். அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம்.